இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி ரீசெண்டா ரிலீஸ் ஆன மேடம் வெப். இந்த படம் ஸ்பைடர் வெர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்க போகுது. மேடம் வெப் அப்படின்னு ஃபியூச்சர்ல வரப்போற பவர்ஃபுல்லான சூப்பர் உமனை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. செம்ம சூப்பரா படமும் போகுது. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கடைசி வர பாருங்க. நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வேற பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படம் 1973 பெருவுல இருக்கிற அமேசான் காட்டில் தான் ஆரம்பிக்குது. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பேர் கான்ஸ்டன்ஸ் வெப். இவங்க ஒரு சயின்டிஸ்ட். இங்க ஒரு அரிதான ஸ்பைடரை தேடி தான் வந்திருக்காங்க. ஒரு வழியா அதோட செலந்து வழி அவங்களும் கண்டுபிடிக்க இவங்களை அதை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தன் குடையோட வரான். இவன் தான் இவங்களுக்கு இந்த ஆராய்ச்சியில பாதுகாப்பு கொடுக்க வந்தவன். இவனோட பேர் இசக்கியல். இவங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது இந்த லேடி இந்த ஸ்பைடரை தான் பல வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பைடருக்கு குணப்படுத்த முடியாத பல வியாதிகளை கூட குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு தெரிய வர, ஆனா அந்த ஸ்பைடரால சூப்பர் ஹியூமன் இருக்கும்போது அந்த லேடியும் இறந்து போறாங்க. அப்படி சீனும் கட் ஆகி 2003 நியூயார்க்ல காட்டுறாங்க. ஹீரன் இப்ப நல்லா வளர்ந்துட்டா. இப்ப ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் ஆம்புலன்ஸ் டாக்டராகவும் இருக்கா. இவகோட மென் அப்படிங்கிற ஒருத்தனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரன் வேலை பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவா தான் வேலை பார்ப்பா. மென்னோ ஹீரனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா செம்ம சப்போர்ட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. அவங்களும் இப்ப ஒரு லேடியை அவசர அவசரமா காப்பாத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் போர்ல வந்துகிட்டு ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி வந்து விழ ஹீரன் அவளை திட்டிக்கிட்டு அடுத்த ஆம்புலன்ஸை எடுத்துட்டு போறான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் எப்படி அந்த லேடியை கொண்டு போயிட்டு சரியான நேரத்துல சேர்த்துட்டாங்க போல, அந்த லேடி இப்ப உயிர் படைச்சிட்டாங்க. அதனால அந்த லேடியோட குட்டி பையன் அவங்களோட ஃபேமிலி டிராயிங்ஸ் வரைஞ்சி அதை ஹீரோ கிட்ட கொடுத்து தன்னோட அம்மாவை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றான். அதே இடத்துல கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, இப்ப அட்மிட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ஒரு லேடி. அவங்க இந்த பொண்ணோட அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃப், அதாவது இவளோட சித்தி. கண்ணாடி போட்ட பொண்ணு அவளோட சித்தி குடும்பத்தோட ஒட்டாத மாதிரி தான் தனியா இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோனோ ஹீரோட ஃப்ரெண்ட் பென்னோ பிரேக்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரனுக்கு இந்த குடும்பமா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது போல. ஏன்னா ஹீரன் சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்தவ, அதனாலதான் அந்த சின்ன பையன் நன்றி சொன்னதுக்கு கூட பெருசா ஒண்ணு ரியாக்ட் பண்ணல. அப்பதான் பென்னோ தான் ஒரு பொண்ணை லவ் பண்றத பத்தி ஹீரன் கிட்ட முதமுறையா சொல்றான். அடுத்து வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹீரன் தன்னோட அபார்ட்மெண்ட் பில்டிங்கு வந்துகிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பிளாட்டோட ஓனர் அங்க தங்கி இருக்கிறவங்கள்ட்ட வாடகை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடிக்கடி பீட்டர் பார்க்க கிட்ட வந்து ஹவுஸ் ஓனர் ரெண்டு கேப்பார்ல, அதுதான் ஞாபகம் வருது. அந்த ஓனரை பாத்துக்கிட்டே ஹீரன் அவளோட பிளாட்டுக்கு போறா. அங்க இருக்கிற அவளோட பூனைக்கு பாலை வச்சுட்டு அப்பதான் அந்த குட்டி பையன் கொடுத்த அந்த டிராங்க்ஸ் எடுத்து பாக்குறா. அதை பார்க்கும்போது ஹீரனுக்கு அவளோட அம்மாவோட ஞாபகம் தான் வருது. அவகிட்ட இருக்கிற அவளோட அம்மாவோட சூட்கேஸ் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல அவங்க அம்மா எழுதின லெட்டர், நிறைய போட்டோஸ் அப்படின்னு, அதுல ஹீரோவோட அம்மாவோட போட்டோஸ், அப்புறம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்பைடர்ஸ் பத்தின டைரி எல்லாமே அதுல இருக்கு. அது எல்லாத்தையுமே கவலையோட எடுத்து பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ, என்னை விட உங்களுக்கு உங்களோட ஆராய்ச்சி அந்த ஸ்பைடர் ரொம்பவே முக்கியமா போச்சுலமா, என்னை இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சோகம் பாக்குறா. அப்படி சீனு கட்டாக அடுத்த சீன்ல அவசர அவசரமா பாலத்துக்கு மேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அடிபட்டவங்களை காப்பாத்த ஹீரனு பெண்ணும் ஆம்புலன்ஸ்ல அங்கே வந்து சேர்றாங்க. ஹீரனு பெண்ணு சேர்ந்து ஒரு கார்ல இருக்கிற வர உள்ள போயிட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்கும் போது பெண் அந்த நம்பரை இழுத்திட்டு வெளியில போக, அதே நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த காரோட கதவு தானாவே க்ளோஸ் ஆகி ஹீரன் அந்த காருக்குள்ள மாட்டிக்கிறா. அந்த கார் அப்படி நழுவி பாலத்துக்கு அடியில இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுது. பெண்ணும் பதட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம கத்துறான். ஆனா கீழே விழுந்த ஹீரனுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல. அவ தண்ணிக்குள்ள முழுகிக்கிட்டு இருக்கும் போது அவளை சுத்தி ஏதோ ஸ்பைடர் வெப்பு மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. அதுல நிறைய நினைவுகள் அடங்கின மாதிரி இருக்கு. வினோதமான விசூல்ஸ் எல்லாம் ஹீரனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வினோதமான குரல்
குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்க அடுத்த செகண்டே கிரண் டக்குன்னு முழிக்கிறா. என்னன்னு பார்த்தா பென்ன தான் எப்படி தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரனை தண்ணிக்குள்ள இருந்து வெளியில தூக்கிட்டு வந்து நெஞ்சில கையை வச்சு ஹீரனை காப்பாத்தி இருக்கான். ஹீரன் இப்ப செத்து பிழைச்சிருக்கா. அடுத்து ஹீரனை நல்லா இருக்காளா அப்படின்னு அவளை செக் பண்ணும் போது அவளோட பிபி ரொம்பவே லோவா இருக்கிறதா பென்னும் பாத்துக்கிட்டே இருக்கும் போது அது திடீர்னு 89 இன்க்ரீஸ் ஆகுது. சரி போனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு இந்த பர்டிகுலர் சீன் மட்டும் ஹீரனுக்கு திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கு. அதாவது பெண்ணு ஹீரனோட பிபியை செக் பண்ணிட்டு அது லோவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹீரன் இப்ப நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவளோட பிபி 89 மாறிக்கிட்டு இருக்கு. ஹீரனுக்கு ரொம்பவே இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்பதான் இதை செக் பண்ணா என்ன இவன் திரும்ப திரும்ப செக் பண்றா அப்படின்னு இப்ப பாரு எனக்கு பிபி 89 இருக்கும் அப்படின்னு கரெக்டா ஹீரன் சொல்ல அதே நேரத்தில் பிபியும் 89 மாறுறத பெண்ணு பார்த்துட்டு குழம்பி போயிடுறான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட வில்லனை காட்டுறாங்க. அவன் இப்ப அங்க கடத்திட்டு வந்த அந்த ஸ்பைடரோட சக்தியை வச்சு ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹியூமனா மாறிட்டான் போல. அதை வச்சு ஒரு பணக்காரனாவும் ஒரு சாம்ராஜ்யத்தையுமே உருவாக்கி வச்சிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு தினமும் ஒரே மாதிரியான கனவு தான் வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கிற 3 ஸ்பைடர் உமன்ஸ் இவனோட சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் இவனை கொல்ற மாதிரி கனவு தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. இப்படி அடிக்கடி வர்றதுனால அந்த 3 பணங்களுமே கண்டுபிடிச்சு அதுவும் அவங்களுக்கு பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கொல்றதான் இவனோட பிளானே. ஆனா அந்த பொண்ணுங்களோட முகம் வில்லனோட ஞாபகங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அவங்களோட தேடி கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இவங்கிட்ட இல்ல. அதனாலதான் இப்போ ஒரு பிளான பண்ணி நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட தான் அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஹெட்டா இருக்கிற ஒரு லேடியை கரெக்ட் பண்ணி நைட்டாவ கூட நெருக்கமா இருக்க மாதிரி இருந்துட்டு டக்குன்னு அவளை ஒரு இரும்பு பிடி பிடிப்பான் பாருங்க. உடனே அவளோட உடம்புல வசம் பரவ ஆரம்பிக்குது. அது மூலமா அவளை மிரட்டி அந்த டெக்னாலஜி ஆக்சஸ் பண்றதுக்கான கோடை கேட்டு வாங்கிட்டு அவளையுமே கொன்னுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ பென் அவளோட அண்ணனோட ஒய்ஃப் பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கான் போல அங்கே வந்து சேர்றான். பென் கிட்ட பேசிட்டு அப்படியே உள்ள போயிட்டு பென்னோட அண்ணி கிட்டயுமே பேசுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இப்ப வெளிநாட்டை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு போல. அதை பத்தி பேசிக்கிட்டு இப்ப பென்னோட அண்ணி அவங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தைக்கு பேரை ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே உட்கார வச்சு அந்த பேரை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. ஆளுக்காலும் கெஸ் பண்ணாலும் ஆனா யாருமே சரியா கெஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நடுவில் அங்கே கட்டி வச்சிருந்த போலன்னு டக்குன்னு வெடிக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரன் கிட்ட என்ன பேரா இருக்கா அப்படின்னு கெஸ் பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரனோ என்ன திடீர்னு நம்மள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு திரும்பி வெளியில் நிக்கிற பென்னை பார்த்துட்டு பென்னு சொல்ல என்ன பென்னா அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டக்குனு பலூன் மறுபடியும் வெடிக்குது. என்னன்னு பார்த்தா 2வது பலூன்லாம் வெடிக்கல. இதுக்கு முன்னாடி பென் ஹீரனை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சம்பவம் ரிப்பீட் ஆச்சுல அதே மாதிரி இப்பவுமே ஆகுது. பென்னோட அணி ஹீரன் கிட்ட நீ என்ன பேரா இருக்கும் கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்க என்ன இப்பதானே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு ஹீரனுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஏன்னா அப்படி ரிப்பீட் ஆகுறது ஹீரனுக்கு மட்டும்தான் நடக்குது. ஹீரன் குழப்பத்தில் இருக்கும் போது ஹீரனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு தகவல் வரவும் பென்னு ஹீரன் வேக வேகமா அங்கே போறாங்க. அங்கே போய் காயம்பட்டவங்களுக்கு முதலுதவி கொடுத்து அவங்களை அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட சீனியர் ஓனில் அப்படிங்கிற ஆபீசர் அங்க என்ன நிலவரம் அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்த உடனே ஹீரனுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள முழுக்கும் போது நடந்த மாதிரி சில விசுவல்ஸ் எல்லாம் பிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரனுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவே குழம்ப ஆரம்பிக்கிறா. அதாவது அந்த பிளாஷ்ல மறுபடியும் அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போற மாதிரி ஹீரனுக்கு தோணுது. திரும்ப திரும்ப வரும்போதுதான் அந்த அசம்பாவிதமே அவங்களோட சீனியர் ஆபீசருக்கு தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஹீரனுக்கு. அதுக்கேத்தாப்புல அவரும் ஒரு ஆம்புலன்ஸை அவரே எடுத்துக்கிட்டு பேஷண்ட கூட்டிக்கிட்டு போக ஏறாரு. ஹீரன் வேகமா ஓடி போய் நானே வண்டியை ஓட்டுறனே, எனக்கு என்னமோ வித்தியாசமா என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆனா அவரோ இங்க பாரு நீ இப்பதான் செத்து பிழைச்சி வந்திருக்க, நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஆம்புலன்ஸ் மேல ஏதோ ஒரு ட்ரக் வந்து மோதி ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி ஹீரனுக்கு ஒரு பிளாஷ் வந்துட்டு போக ஹீரன் திரும்ப திரும்ப அவரை தடுத்து பாக்குறா. ஆனா அவர் அதை கேட்காம ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ட்ரக் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இடிச்சு அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. இதை பார்த்து ஹீரன் அதிர்ச்சியா ஏற ஹீரன் அவரை காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா அவரை ஹீரனால காப்பாத்த முடியல. அப்படி சீனும் கட்டாக அடுத்த சீன்ல வில்லன் இப்ப ஒரு பெஸ்ட் ஹேக்கர் பொண்ணை ஹையர் பண்ணி அவளுக்கு பணத்தாசியை காட்டி அவகிட்ட அந்த என்எஸ்ஏவோட டெக்னாலஜியை கொடுத்து அந்த 3 பொண்ணுங்க இப்ப எப்படி இருப்பாங்க எங்க இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்றான். அந்த டெக்னாலஜியோட கண்ணில் படாம ஒரு ஈ எறும்பு கூட அசைய முடியாது. அந்த அளவுக்கு எல்லா சிசிடிவி கேமரா டேட்டாஸ் அப்படின்னு எல்லாத்தோட கண்ட்ரோலும் இப்ப வில்லனோட கையில இருக்கு. அதை வச்சு அந்த பொண்ணும் வில்லன் சொன்னபடி தேட ஆரம்பிக்கிறா. ஹீரன் இப்ப அந்த சம்பவத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டா போல. அதனால உடனே ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு தனக்கு என்ன பிரச்சனை அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா எல்லா டெஸ்டும் நார்மல் அப்படின்னு தான் வருது. அப்புறம் எப்படி எனக்கு இந்த மாதிரியான விசுவல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு ஹீரன் கேட்க அதுக்கு டாக்டரும் இந்த சம்பவத்தால அதிர்ச்சியில இருக்க அதனால ஒரு வாரம் லீவை போட்டு நல்லா தூங்கி எழுந்திரி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லவும் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு ஹீரன் வீட்லயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப பென்னு ஹீரனுக்கு கால் பண்ணி நம்ம சீனியரோட ஃபியூனரல் நடக்க போது அங்க நீ வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல இருக்கா அப்படின்னு ஆன்சன் மிஷின்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு கால வைக்கிறான். ஏன்னா ஹீரன் பென்னோட கால அட்டன் பண்ணல. ஹீரனும் சீனியர் நினைச்சு ரொம்பவே சோகமாயிடுறா. ஏன்னா எல்லாருமே செம ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகிருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரனை எழுந்து டிவியை ஆஃப் பண்ணிட்டு மைக்ரோவேவ்ல
இருக்கிற சாப்பாட்டை எடுக்கும் போது அது சூடா இருக்கவும் கீழே போட்டுறா. அடுத்த செகண்ட் ஜன்னல் கண்ணாடியில பட்டார்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு புறா தெரியாம வந்து கண்ணாடியில இடிச்சு செத்து போயிருக்கு. அதை பார்த்த ஹீரன் சோகத்தோட ஜன்னல ஓபன் பண்ணிட்டு பார்த்தா இப்ப அங்க செத்து கிடந்த புறாவை காணும். அதே மாதிரி ஆஃப் பண்ண அந்த டிவியுமே இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் மைக்ரோ ஓவன்ல சாப்பாடு ரெடி ஆகிற அந்த சத்தமே கேக்குது. அடுத்த செகண்ட் அந்த புறா உள்ள வந்து பறந்துட்டு அப்படியே வெளியில போக, அதாவது ஹீரனுக்கு வழக்கமா நடக்கிற மாதிரி இப்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படின்னு சொல்றதை விட எதிர்காலத்துல நடக்க போறது முன்னாடியே ஹீரனுக்கு தெரியுது. ஆனா எப்படி அந்த புறா சாகல் அப்படின்னு ஹீரன் நினைக்கிறா. இருந்தாலும் ஹீரனுக்கு தனக்கு நடக்கிறத நினைச்சு குழப்பமா தான் இருக்கு. அதை எதையுமே அவளால நம்பவே முடியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரனும் ஃபியூனரல் நடக்க போற அந்த இடத்துக்கு போறதுக்காக ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அங்கதான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நிக்கிறா. இவளோட பேர் ஜூலியா. அப்புறம் ஆனியா அப்படிங்கிற பொண்ணும், அப்புறம் ஒரு தடவை ஹீரனோட ஆம்புலன்ஸுக்கு நடுவில் வந்து விழுந்தால அவ பேர் மேட்டி, அவளுமே அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கா. இவங்க மூணு பேரையும் தான் வில்லன் தேடிக்கிட்டு இருக்கான் போல. அந்த ஹேக்கர் பொண்ணு அதை கண்டுபிடிச்சு வில்லனுக்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த மூணு பொண்ணுங்களும் ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா இது கோஇன்சிடன்ஸ் இல்ல, இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பவர் கிடைக்க போது போல அப்படின்னு அதுக்குள்ள அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இப்ப ஆனியா உட்காந்துகிட்டு இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் ஹீரனை வந்து உட்கார்றா. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அந்த ட்ரெயின்லயே ஹீரனுக்கு ஃபியூச்சரை பாக்குற மாதிரி ரிப்பீட் ஆகுது. அப்பதான் அவளுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறதான் நமக்கு முன்னாடி தெரியுது போல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து உட்கார்ற அந்த மூணு பொண்ணுங்களையும் ஒரு வினோதமான ஸ்பைடர் சூட் போட்டவன், அவன் வில்லன் தான், அவ வந்து அடிச்சு கொள்ற மாதிரி தனித்தனியா ஹீரனுக்கு ரிப்பீட் ஆகுது. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரன் அதிர்ந்து போய் உட்காந்துகிட்டு இருக்கா. டக்குன்னு குழப்பத்தோட ஹீரன் வெளியில போலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் வில்லன் பின்னாடி இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஹீரனும் எமர்ஜென்சி சீக்கிரமா மூணு பேரும் இறங்குங்க அப்படின்னு அவங்கள அவசர அவசரமா எதையுமே சொல்லாம இறக்கி கூட்டிட்டு வந்துடுறா. அப்புறம் தான் உள்ள அந்த மூணு பொண்ணுங்களும் இல்ல அப்படிங்கறத வில்லன் பாக்குறான். அவங்க மூணு பேர் ஹீரன் கூட நிக்கிறத பாக்குறான். ஆனா வில்லனுக்கு ஹீரன் யாருன்னு தெரியாது. இந்த மூணு பொண்ணுங்களும் எதுக்கு எங்களை இறக்குனீங்க அப்படின்னு சத்தம் போட, ஆனா ஹீரன் உண்மையை சொன்னா நம்ப போறாங்க, அதனால முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கண்ணாடிக்காரையும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இந்த லேடி எங்களை கடத்த பாக்குற அப்படின்னு போலீஸ பார்த்து கத்த, அப்பதான் ஹீரனும் அங்க பாருங்க அதுதான் எமர்ஜென்சி, அவ உங்களதான் கொல்ல வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சீலிங்ல ஸ்பைடர் சூட்ல ஊந்து வந்துகிட்டு இருக்கிற வில்லனை காட்டி இவங்களை அவசர அவசரமா அங்கிருந்து கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள போலீஸ் ஹீரனை வந்து அரஸ்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அங்க வந்த வில்லனை பார்த்த போலீஸும் அவனை சூட ஆரம்பிக்கிறாங்க. வில்லனும் போலீஸ பொழந்து கட்டிக்க இருக்கிற அந்த கேப்ல ஹீரன் அவங்க கூட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். வெளியில நிக்கிற டாக்ஸிய டிரைவருக்கே தெரியாம ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து அவங்க மூணு பேருமே கூட்டிக்கிட்டு கிளம்ப, இன்னமும் அந்த மூணு பேரும் ஹீரன் தங்களை காப்பாத்தி தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ப மாட்டாங்க. இவ்வளவு நம்மள கடத்திட்டு தான் போறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பத்தாதுன்னு போலீஸும் ட்ரெயின் ஸ்டேஷன்ல அட்டாக் பண்ண அந்த உருவம் என்னது அப்படின்னு தெரியல அப்படின்னு, அது மட்டும் இல்லாம அந்த மூணு மைனர் பொண்ணுங்களையுமே ஹீரன் தான் கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க வேற லோக்கல் நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நான் உங்களை கடத்திலாம் போகல, நீங்களே பாத்தீங்கல்ல ஒருத்த வந்தான்ல அவன் தான் உங்களை கொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்க மூணு பேருக்கும் அவன் இதுக்காக தங்களை கொலை பண்ண வந்தா அப்படிங்கிறது சுத்தமா புரியல. ஆனா அது எதுவும் ஹீரனுக்கு இப்ப முக்கியம் இல்ல. உங்க வீடு எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் உங்களை அங்கே விட்டுறேன், இதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் உங்களை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இவங்க மூணு பேரோட பேரண்ட்ஸும் இப்ப வெளியூர் அப்புறம் வேலையில பிஸியா இருக்கிறதுனால இப்போதைக்கு போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு போறாங்க. அவங்க இப்ப சிசிடிவி இல்லாத இடத்துல ஒளிஞ்சிருக்கிறதுனால அந்த ஹேக்கர் பொண்ணால இப்ப அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அப்படி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள. அந்த பொண்ணுங்களும் இப்ப தங்களை சுத்தி என்னதான் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ஆனா அது ஹீரனுக்குமே சுத்தமா தெரியல. ஹீரனால எதிர்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னும், ஆனா அது தன்னால கட்டுப்படுத்த முடியாது, தானாதான் நடக்கும் அப்படின்னும் அந்த மூணு பொண்ணுங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க மூணு பேருக்கும் ஹீரனுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கு. ஆனியா ஹீரன் தங்கியிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கா. கண்ணாடிக்காரி ஜூலியாவோட சித்தியை தான் ஹீரன் காப்பாத்திருப்பா. அப்புறம் மேட்டியோ ஒரு தடவை ஹீரனோட ஆம்புலன்ஸ்ல அடிபட தெரிஞ்சிருப்பா. இதை பத்தி பேசிக்கிறவங்க டக்குனு வில்லனை பத்தி பேசும்போது அவன் அப்படியே ஸ்பைடர் மாதிரி தாவி தாவி வந்தான் அப்படின்னு ஜூலியா சொல்லும் போதுதான் ஹீரனுக்கே ஒரு ஐடியா தோணுது. அந்த பொண்ணுங்கள்ட்ட எதையுமே சொல்லாம நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறேன், மூணு மணி நேரத்துல வந்துருவேன், அதுவரை எந்த ஒரு முட்டாள்தனத்தையுமே பண்ணாம இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரனும் தன்னோட பிளாட்டுக்கு ஜன்னல் வழியா உள்ள வந்து அவங்க அம்மாவோட அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த டைரியை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல சிலந்தி மனிதர்களை பத்தியும் எழுதி வச்சிருக்காங்க ஹீரனோட அம்மா. அந்த சிலந்தி மனிதர்களுக்கு சிலந்தியோட விஷத்துல இருந்து தான் சக்தி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட பவர்களை பத்தியும் அதுல போட்டிருக்கு. அப்ப நமக்கு சுகத்துல ஊர்ந்து போற பவர் இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா. ஆனா ஹீரனுக்கு அந்த சக்தி எல்லாம் இல்ல. ஆனா ஹீரனுக்கு அந்த ஸ்பைடரோட இன்னொரு சக்தி கிடைச்சிருக்கு, அதுதான் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தன்னோட அம்மாவோட அந்த வில்லன் இருந்திருக்கா அப்படின்னு ஹீரனுக்கு அப்பதான் தெரிய வருது. அதை பார்த்த ஹீரன் அதிர்ச்சி ஆயிடுறா. இந்த பக்கம் அந்த மூணு பொண்ணுங்களும் அங்கே இருந்து இருந்து பார்த்துட்டு செம்மையா கடுப்பாகிறாங்க. அப்பதான் அவங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. அந்த மேட்டியோட அப்பாவும் அம்மாவும் பிசினஸ் அப்படின்னு வெளிநாட்டிலேயே சுத்தி இருக்கிறதுனால இங்க இவ தனியா தான் இருக்க போல. அதே மாதிரி ஜூலியாவும் அவரோட சித்தியோட இருக்கிறத பத்தி சொல்லும் போது ஆனியா டக்குன்னு பேச்ச மாத்தி இன்னும் ஹீரன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட எதுவும் இல்ல அப்படின்னால அவங்க பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க. இவங்களும்
அங்க போய் சேரும்போது இரு டீமே போயிடுது. இங்க இருக்கிற நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் உள்ள போறாங்க. போய் பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நிறைய பசங்க உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷையா ஃபீல் பண்ற ஜூலியாவை ஜாலி முடுக்கு மாத்துறதுக்காக அந்த பசங்கள்கிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு போறா மேட்டி. இது எதுவும் ஆனியாவுக்கு சரியாவே படல. தேவையில்லாத வேலை பண்றீங்க அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவங்களுக்கான ஆப் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வில்லனோட ஆள் ஒருத்தர் அங்க வந்திருக்கிறது அந்த பொண்ணுங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உடனே அந்த ஹேக்கர் பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த விஷயம் உடனே ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால அவனும் வேகமா கார்ல இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரனும் இருட்டி போன அந்த டைம்ல அந்த பொண்ணுங்க மூணு பேருமே விட்டுட்டு போன அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. ஆனா இங்க அந்த பொண்ணுங்களை காணோம். எங்க போயிருப்பாங்க அப்படின்னு அவளும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க நடந்து போனா அந்த கால் தடை இருக்கிறத பாத்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா அந்த மூணு பொண்ணுங்களும் இப்ப அந்த பசங்களுக்கு முன்னாடி டேபிள்ல டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான ஹீரனும் அங்க வந்து அவங்களை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்து வில்லன் அந்த மூணு பொண்ணுங்களுமே டக்கு டக்குன்னு அடிச்சு கொல்ற மாதிரியும் அதை தடுக்க வந்த ஹீரனையும் கத்திய வச்சு குத்துற மாதிரி இருக்கும்போது டக்குனு ஹீரனு இப்ப மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு அந்த மூணு பொண்ணுங்களுமே விட்டுட்டு போன அந்த இடத்துல இருக்கா. இனிமேதான் அது நடக்க போது அப்படின்னு ஹீரனுக்கு புரிய வருது. ஒரு பிளானோட இப்ப அந்த டாக்ஸி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஹீரனும் அங்கே வேக வேகமா வந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல இங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் டேபிள்ல போயிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் ஆனியாவும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல வில்லனு அங்க வந்து சேர இந்த மூணு பொண்ணுங்களும் வில்லனை பார்த்து மிரண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல கரெக்டா ஹீரனு அங்க வந்து டாக்ஸியாலேயே வில்லனை அடிச்சு தூக்கிட்டு அந்த மூணு பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஆனா இப்ப ஹீரனு அவங்க மூணு பேர் மேலயும் செம்மையா கோவமா இருக்கா. அதனால செம்மையா திட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திட்டி புட்டமே அப்படின்னு வருத்தப்படுறா. ஹீரன் மூணு பொண்ணுங்களுமே கூட்டிகிட்டு டாக்ஸிக்குள்ள ஏறும்போது வில்லன் ஹீரனோட கையை பிடிச்சிருப்பான். அதனால ஹீரனோட கையில வசம் பரவ ஆரம்பிச்சிருக்கும். அது இப்ப ஹீரனுக்கு ரொம்பவே வலிக்குது போல. இங்க உடனே வில்லனு ஹேக்கர் பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்க அவளால இப்ப அவங்கள ட்ராக் பண்ண முடியல. ஆனா அதுக்கு பதில அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி கூட இருப்ப அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கா. அவளோட பேரு கசன்ட்ரா வெப் அப்படின்னும் அவ இறந்து போன கான்ஸ்டன்ஸ் வெப்போட பொண்ணு அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற வெப்புன்னு சொன்ன அவளோட பொண்ணா சாத்தியமே இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு வில்லனு சொல்றான். இப்ப ஹீரனும் அவங்க மூணு பேரையும் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. காலையில முத வழியா உங்களை உங்க அப்பா அம்மா கிட்ட போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல இல்ல அது முடியாது என்னோட அம்மா இப்ப என்னோட அப்பாவை பிரிஞ்சதுனால சைக்கிக் வார்டில் இருக்காங்க. என்னோட அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபோட வீட்டுல தான் நான் இருக்கேன். அவங்களுக்கு என்ன பத்தி எல்லாம் கவலையே இல்லை அப்படின்னு ஜூலியா சொல்ல என்னோட பேரண்ட்ஸும் வெளியூர்ல தான் இருக்காங்க. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு கால் பண்ணி கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு மேட்டி சொல்ல அப்பதான் ஆன்யாவும் அவளை பத்தி சொல்றா. ஆன்யா வெளிநாட்டை சேர்ந்தவங்க சிட்டிசன் இல்லாம தான் இங்க தங்கியிருக்காங்க அவரோட அப்பா. சின்ன வயசுலயே ஆன்யாவோட அம்மா இறந்து போக அந்த டைம்ல இந்த நாட்டுல தங்குறதுக்காக சிட்டிசன்ஷிப் இல்லாதனால ஆன்யாவோட அப்பாவை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. ஆன்யாவோட அப்பாவும் ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு காணாம போயிருக்காரு. அதுக்கப்புறம் பல வருஷமா தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா ஆன்யா. இது எல்லாத்தையுமே கேட்கும் போது ஹீரன் மனசு இறங்கி போயிடுறா. ஏன்னா அவளும் சின்ன வயசுல இருந்து அனாதை இல்லத்துல தானே வளர்ந்துருக்கா. அதை இவங்கள்ட்டயுமே சொல்றா. வேற வழியே இல்லைன்னா அவங்க மூணு பேருமே பத்திரமா நாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றா. அடுத்து நடு ராத்திரியில அவங்க மூணு பேரும் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில வரா. வந்தவ நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. அங்க வந்த உடனே ஹீரனுக்கும் வில்லனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்பட்ட மாதிரி அவ எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாளோ அந்த விஷயம் ஃபுல்லாவே வில்லனோட ஹாலுசினேஷன் கிட்ட பேசுறது மூலமா தெரிஞ்சுக்கிறா. அதாவது அந்த மூணு பொண்ணுங்களாலதான் வில்லனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னும் அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் எதிர்காலத்துல ஸ்பைடர்ஸால சக்திகள் கிடைக்கும் அப்படின்னும் உங்க அம்மா ஸ்பைடர்ஸ் ஆராய்ச்சி பண்ண அந்த இடத்துல தான் எனக்கு சக்தி கிடைச்சிச்சு அப்படின்னு வில்லனே சொல்ற மாதிரி ஹீரனுக்கு இப்ப கனவா வருது. இப்ப ஹீரன் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அடுத்த நாள் காலையில மூணு பேருமே எழுப்பின உடனே அந்த விஷயத்தை அவங்கள்ட்டயுமே சொல்லிட்டு அவனோட பிடியில மட்டும் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா அவனோட விஷம் நமக்குள்ள ஏற ஆரம்பிச்சிடும். அடுத்த கொஞ்ச நேரத்திலே நாமளும் செத்துடுவோம். அந்த டைம்ல நம்மள நாமே காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உடனே சிபிஆர் பண்ணி நெஞ்சில தொடர்ந்து அழுத்தி அழுத்தி காப்பாத்த முடியும் அப்படி சொல்லி அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லியுமே கொடுக்கறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவன் எங்க அம்மாவோட ஆராய்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்க போனவன் அப்படின்னும் அப்புறம் பெருவுல இருக்கிற அமேசான் காட்டுல இருக்கிற அந்த வினோதமான பழங்குடி மக்களை பத்தியும் சொல்லிட்டு அங்க போய் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லாமே எனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இப்போதைக்கு இவங்க சேஃபா இருக்கிற முடியிற ஒரே இடம் பென்னோட வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நடந்த விஷயத்துல எல்லாத்தையுமே சொல்லி அவனோட வீட்டுல அவங்கள பத்திரமா இருக்க சொல்லிட்டு பிளைட்ல பெருவன் நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறா ஹீரோயின். பென்னோ அவங்கள கூட்டிகிட்டு இப்ப அவனோட அண்ணன் வீட்டுல போயிட்டு தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். பல தூரம் டிராவல் பண்ணி எப்படியும் அந்த காட்டுக்குள்ள வந்த ஹீரோயின் எல்லா இடத்துலயுமே செக் பண்ணி பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வழியா அந்த பழங்குடி மக்கள் இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சிடறா. அதே நேரத்துல ஹீரனோட அம்மாவுக்கு கொடுத்த வாக்குப்படி ஹீரன் திரும்ப வரும்போது அவளை வெல்கம் பண்ண அந்த கூட்டத்தோட தலைவர் அங்கே கரெக்டா வந்துடுறான். அவன் தான் ஹீரன் கிட்ட எல்லா விவரத்துமே சொல்லி அதை ஹீரனே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு நீரூற்றுக்கு கூட்டிட்டு வந்து டக்குன்னு அவளோட ஆன்மாவை மட்டும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஹீரனுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்துச்சுல அது விஷுவலா தெரியுது. அந்த ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வயிறு வலிச்சிருக்கும்ல அத கவலையா அவங்களும் சொல்லிருப்பாங்கல்ல அதை கேட்ட ஹீரனோ எம்எல அவ்வளவு கோமாமா உங்களுக்கு அப்படின்னு ஹீரன் சொல்றா. அதாவது ஹீரனை பொறுத்த வரைக்கும் அவளை அவங்க பிடிக்காம தான் விட்டுட்டு செத்து
போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் வில்ல ஹீரனோட அம்மாவை சுட்டுட்டு ஸ்பைடர் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பைடர் பழங்குடி மக்கள் ஹீரனோட அம்மாவை தூக்கிட்டு போய் காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா காப்பாத்த முடியாம இருக்கவும் அந்த அரிதான ஸ்பைடரை வச்சு கடிக்க வச்சு வயிற்றுல இருக்கிற ஹீரனை மட்டும் காப்பாத்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ஹீரனுக்கு ஒரு விசுவல்ஸ் தெரியுது. ஹீரனோட அம்மா கர்ப்பமா இருக்கும் போது வயிற்றுல இருக்கிற ஹீரனுக்கு ரொம்பவே ரேரான ஒரு நோய் வந்திருக்கு. அதை குணப்படுத்த மருந்தே இல்ல, அதை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லவும் ஹீரனோட அம்மாவால் அதை ஏத்துக்கவே முடியல. நான் என்னோட பொண்ணை குணப்படுத்த எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆராய்ச்சியை ஆரம்பிச்சு ஸ்பைடரஸையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இறந்துதான் பிறக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த ஸ்பைடர் கடிச்சதுனால ஹீரனோட நோயெல்லாம் குணமாக்கி அதுலேருந்து இப்ப வரைக்கும் அவரோட உடம்புல ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை அப்படிங்கிறத பார்த்த ஹீரனோ, அம்மா நீங்க நினைச்சது சரிதாமா, அந்த ஸ்பைடர் என்ன குணப்படுத்திருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆன்மாவை கட்டிப்பிடிச்சு அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இப்பதான் ஹீரனுக்கு தன்னோட அம்மா தன்னை விருக்கல, தன்னை காப்பாத தான் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு புரியுது. இப்ப சுயனனுக்கு வந்த ஹீரன் கிட்ட அந்த தலைவனோ அந்த இசைக்கியல் அந்த ஸ்பைடரை எப்ப எடுத்துட்டு போனானோ அப்பவே அவன் சபிக்கப்பட்டுட்டான். அந்த சாவம் தான் இப்ப அவனை துரத்திக்கிட்டு இருக்கு. நீ தான் அவனை தடுக்கணும் அப்படி சொல்ல, அவன மாதிரி சக்தி எனக்கு இல்லையே, எனக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி மட்டும்தானே இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த தலைவனோ, நீ எப்ப பொறுப்பை ஏத்துக்கிறியோ அப்பதான் அவனோட சக்தி எல்லாத்தையுமே உன்னால உணர முடியும், உன்னால எதிர்காலத்தையே மாத்த முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஹீரனுமே நல்லா யோசிச்சு பாக்குறான். இங்க அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிக்க முடியாம வில்லனு செம்ம கடுப்புல இருக்கான். சீக்கிரமாவே நீ மட்டும் அவங்களை கண்டுபிடிக்கல, உன்னையே கொண்டுடுவேன் அப்படின்னு அந்த ஹேக்கர் பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மூணு பொண்ணுங்களும் பென்னோட அண்ணன் வீட்டுல இருக்காங்க. ஆனா அங்க ஒரு சிக்கல் உருவாகுது. என்னன்னா பென்னோட அண்ணி கர்ப்பமா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பனி கூட உடஞ்சிருச்சு. இப்ப என்னடா பண்றதுன்னு முழிச்சு போன அவங்க ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகுறதுனால வேற வழியே இல்லாம கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஆனியோட பேஸ் சிசிடிவில கேப்சர் ஆக உடனே ஹேக்கர் பொண்ணு கண்டுபிடிச்சு அப்படியே வில்லன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவனை நேரா பென்னோட வண்டியை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல தான் ஹீரனும் திரும்ப பென்னோட அண்ணன் வீட்டுக்கு வந்து சேர வீட்டுல யாருமே இல்ல அப்படிங்கறத ஒரு சேனல் கேப் வழியா பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவங்க பென்னோட அண்ணியை கூட்டிட்டு கார்ல போறதும் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு விசுவலா ஹீரனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போதான் ஆம்புலன்ஸ் அங்க வந்து சேருது. அதை எடுத்துக்கிட்டு ஹீரன் அங்கிருந்து போறா. இப்ப எல்லா சிக்னலுமே கிரீனா மாத்த வச்சு டிராபிக் ஆக்கி வில்லன் அந்த பென்னோட காரை லாக் பண்ண வைக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த ஹீரன் வில்லனை அடிச்சு தூக்கிட்டு அந்த மூணு பொண்ணுங்களை மட்டும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு அவ எங்களை தான் துரத்துவான், நீ அண்ணிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வில்லனும் துரத்த ஆரம்பிக்கிறேன் இவங்களை. ஹீரன் செம்மைய பிளான போட்டு அவனை அடிச்சு தூக்கி மட்டையாக்கிட்டு ஒரு பாலத்துக்கு கீழே வந்துகிட்டு இருக்கும்போது வண்டியும் நின்று போயிடுது. அதனால இறங்கி அங்க ஒரு பழைய பில்டிங் ஒண்ணு இருக்கு அங்கே போறாங்க. ஏன்னா ஹீரனுக்கு வந்த அந்த விசுவல்ஸ் படி அங்கதான் அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். அந்த பில்டிங் இடிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வேற வெடி மருந்து எல்லாம் அங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வரும்போது ஃபயர் லைட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்த ஹீரனோ எல்லாருக்கிட்டுமே அந்த ஃபயர் லைட்டரை கொடுத்து இது எல்லா இடத்துலயுமே வைங்க, இது வெடிக்க வெடிக்க அவன் நம்மள பிடிக்க லேட் ஆகும், அதுக்குள்ள நம்ம மேல போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கும் போது வில்ல அங்க வந்துடுறான். அப்புறம் வெடியுமே வெடிக்க ஆரம்பிக்க இவங்களும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரனுக்கு இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஏற்கனவே விசுவலா பாத்துட்டா. அது மட்டும் இல்லாம நடுவு நடுவுல வந்து ஹீரனுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுக்கேத்தாப்புல ஹீரன் ரியாக்ட் பண்ணி அவனை அடிச்சு படுக்க வச்சு எல்லாருமே மேல போனா அங்க ஒரு ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டு இருக்கவும் இவங்களும் எங்களை காப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போகும்போது எல்லா பக்கமும் வெடி வெடிக்க ஆரம்பிக்குது. ஹீரனோ அவங்கள அங்க போங்க இங்கே போங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து காப்பாத்துறா. அப்பதான் ஹீரனுக்கு அங்க இருக்கிற போர்ட்ல இருக்கிற எஸ் அப்படிங்கிற அந்த லெட்டர் உடஞ்சி கீழே விழுகிற மாதிரியான ஒரு விசுவல்ஸ் தெரிய அதே நேரத்துல வில்லன் அங்க வந்து அந்த ஹெலிகாப்டரை முதல்ல போட்டு தள்ளிடுறான். அப்புறமா ஹீரனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரனை காப்பாத்த மத்த மூணு பொண்ணுங்களும் வர அவங்கள அடிச்சு பறக்க விட அவங்கள அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வில்லனோட கை தான் ஓங்கி இருக்கு. அப்பதான் ஹீரனுக்கு பொறுப்புகளை ஏத்துக்கிட்ட மத்த சக்தியும் தானா வந்துடும் அப்படின்னு தலைவன் சொன்னது ஞாபகம் வர அவங்கள காப்பாத்துற பொறுப்பை ஹீரனை ஏத்துக்கிட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு ஸ்பைடர் வெப்பு உருவாகி அவளோட ஆன்மா அப்படியே வெப்பு மாதிரி பிரிஞ்சு போயிட்டு மூணு பேருமே காப்பாத்துது. இதனால வில்லனு கடுப்பாகி இதுவரை ஹீரனை கொல்லணும் அப்படின்னு நினைக்காதவன் அவளை கொல்ல ட்ரை பண்றான். அப்போதான் ஹீரனுக்கு அந்த போர்டு உடஞ்சி விழுந்தது ஞாபகம் வர அவனை அதுகிட்ட வர வச்சு அதை வில்ல மேல விழ வச்சு புத்திசாலித்தனமா வில்லனை கொன்னுறா. உண்மையை சொல்ல போனா வில்லனோட சாவுக்கு காரணமா இருந்தது ஹீரன் தான். ஏன்னா அவளால எதிர்காலத்தை மாத்த முடியும்ல, அதனால அவங்க மூணு பேரோட கையில சாக வேண்டியவன் இப்ப ஹீரனோட கையில செத்துட்டான். ஆனா அடுத்த செகண்டே ஹீரன் இருந்த மொத்த இடமும் தண்ணிக்குள்ள விழ ஹீரனும் தண்ணிக்குள்ள விழுந்து மூழ்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு வெடி வந்து அவளோட கண்ணிலே பட்டுருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுங்க ஹீரனை காப்பாத்தி வெளியில தூக்கிட்டு வந்து தொடர்ந்து சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஹீரனை எப்படி உயிர் பழச்சிடுறா. ஆனா அவளுக்கு கண்ணு தான் போயிடுச்சு. பென்னோட அன்னைக்குமே குழந்தை பிறந்துருச்சு. அதே நேரத்துல ஹீரனுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அந்த மூணு பொண்ணுங்களும் ஹீரனோட குடும்பமாவே ஆயிட்டாங்க. இப்ப ஹீரனுக்கு கண்ணும் தெரியாம நடக்க முடியாம வீல் சேர்ல வேற இருக்கா, நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் மாதிரி. ஹீரனால இப்ப கண்ணே இல்லாம அகக்கண்ணால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்தை பார்க்க முடியும். எப்ப நினைச்சாலும் அதை இவளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சு, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நீங்க மூணு பேரும் எதிர்காலத்துல பெரிய பெரிய சாதனைகளை பண்ண போறீங்க அப்படின்னு அந்த புண்ணுங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க மூணு பேரும் சக்தி கிடைச்சு பல பேரோட உயிரை காப்பாற்ற போறாங்க, பல சாகசங்களை செய்ய போறாங்க அப்படின்னு மாதிரி காட்டி அடுத்த
பாட்டுக்கான லீடா கொடுத்து அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.